கல்லுக்கடையை திறக்க வலிக்குது, உன கள்ளச்சாராயத்தை எப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க நீ? ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டேற? கல் குடிச்சு செத்தவன், சொத்தம் பட்டையும் வித்தவன், பொருத்தனை காட்டு, நாங்கள் போயிடுறோம். அப்படியே இப்படியே போயிடுறோம், நாங்கள் ஊருக்கே போயிடுறோம். சொல்லு, கல் உணவின் ஒரு பகுதின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்கள்லேருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியலில் அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. அது எங்கள் மரபு. பணம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு, இவ்வளோண்டு அருகம்புள்ளிச்சாறு, கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற, அது எவ்வளோ பெரிய மூலிகை? இயற்கையின் அருங்கூட அதை குடிச்சிட்டு போகிறானே, இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்ல வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற? கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன் இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்கள், அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது, அங்கே சரக்கு டாஸ்மார்க் வர்றதுல ஃபேக்ட்ரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்போ இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டால் விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா, எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சினா, 2 செம்பை குடித்தானா, 20 ரூபாய்க்கு 2 செம்பை குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல், இது ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லுக்கடை இல்லை. இன்றைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது, அங்கே பெரிய 2 எல்லாருக்கும் இருக்குது. அம்மா கனிமொழி அம்மையாருக்கு பேசுனதே இருக்குது. நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மார்க்கும் மூடப்படும். என்ன செய்யறது, எங்கள் அண்ணங்க எப்படி சிந்திக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன்ட்டு போயிட்டு. அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எழுகிற. இப்போது மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க, இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்கள் ஐயா பொன்முடி, எல்லோரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டட்டா? இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்கள் சொன்னதை தான் நாங்கள் செய்யுங்க.